விஷயங்கள் நேர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்டிடர். இந்த வாரத்துக்கு உண்டான டாரோ ரீடிங் என்னன்னு பார்க்கலாம். லாஸ்ட் வீக் கொஞ்சம் வீடியோ எல்லாம் நிறைய வீடியோஸில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, வீக்லி மீட்டிங்ஸ் எங்கே மேடம் எங்கே மேடம்னு. சாரிங்க, லாஸ்ட் வீக் வந்து கொஞ்சம் தவிர்க்க முடியாத சூழ்நிலை, என்னால் கொடுக்க முடியல. இனிமேல் வந்து பார்க்கலாம், கரெக்டாக பர்ஃபெக்டாக வீக்லி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, இந்த வாரத்துக்கு உண்டான டாரோ ரீடிங் என்னன்னு பார்க்கலாம். நீங்கள் மைண்டில் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இந்த மூணு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை ஸ்ட்ராங்காக நினச்சிக்கோங்க. அந்த நம்பருக்கு உண்டான மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டாரட் ரீடிங்கோட வீக்லி ரீடிங். யாரெல்லாம் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கமெண்ட் செக்ஷனில் கனெக்ஷன்ஸை ஏற்படுத்துங்க. நீங்கள் நான் கார்ட்ஸ், இந்த கனெக்ஷன்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு ரீடிங் பர்ஃபெக்டாக வரும். நீங்கள்லாம் வந்து கனெக்ஷன்ஸை ப்ராப்பராக ஏற்படுத்தினால்தான் சரி போன லாஸ்ட் வீக் விட்டுட்டுனா என்னன்னு தெரியலை. அதனால் ப்ராப்பராக கமெண்ட் செக்ஷனில் என் கூட வெல் கனெக்டடாக இருங்க, ஓகேவா? சரி, இந்த வாரத்துக்கு உண்டான ரீடிங் என்னென்னு பார்க்கலாம். நம்பர் 1 நினச்சவங்களுக்கு இப்போ பார்க்கலாம். நம்பர் 1 விஷயங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 1 நினச்சவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலி இந்த வாரம் எப்படி இருக்குன்னா, ரொம்ப நாளாக ரொம்ப ரொம்ப பழசு வராத பணங்கள் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இப்போ நியூவாக இப்போ ரீசன்ட் டைம்ஸில் வந்து ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் வரணும்னா அது கண்டிப்பாக டிலே தான் ஆகும். அதனால் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இது நான் சொல்கிறது வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் பிஃபோர் நடந்த விஷயங்கள்லேருந்து பணம் வரத்துக்கான, அப்போ நடந்த ஒர்க்லேருந்து வர வேண்டிய பணம் வர்றதுக்கு இந்த வாரம் வந்து பழைய பணங்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பழசு இல்லை என்ன சொல்கிறது, ஒரு முன்னோர்களோட சொத்து அந்த மாதிரி ரொம்ப பழைய விஷயங்கள்லேருந்து வரக்கூடிய இன்கம் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் நல்லா இருக்குது. பட் ரீசன்ட் டைமில் பண்ணியிருக்க இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் வந்து கண்டிப்பாக டிலே ஆகிற மாதிரி இருக்குது. இந்த வாரம்லாம் போயிட்டு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும், புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப யோசிச்சு பண்ணுங்கள். நல்லா இப்போ நீங்கள் மட்டுமே பிளான் பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் எல்லாத்துட்டையும் கேட்டுக்கோங்க, ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ்டெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். உங்களுக்கு வந்து ஹெல்த் வைஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஹாப்பியாக இருப்பீங்க, ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க, ஜாலியாக போயிட்டு வருவீங்க, மைண்டு வந்து அதெல்லாம் வந்து ஹெல்த் வைஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அதனால ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. சின்ன சின்ன என்ன சொல்கிறது, உங்களுக்கு சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு அதுக்கு உண்டானதெல்லாம் நல்லாயிருக்கு. ஒரு வீடு வாங்கிறதுக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அந்த வீடு வந்து ரொம்ப ஆடம்பரமாக இப்போது இந்த வாரத்துக்கு அந்த ஸ்டெப் எடுக்க முடியாது. பட் சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் வீடு வாங்கிறதுக்கெல்லாம் வந்து ஒரு சேவிங்ஸு ஸ்டெப்ஸ் எடுக்கிறதெல்லாம் ரொம்ப பெட்டராக இருக்கும். அதுக்கெல்லாம் நீங்கள் இப்போவே பிளான் பண்ணி வைங்க, ஃப்யூச்சரில் நல்ல வாய்ப்பு வந்து உங்களுக்கு அமையும். ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பாங்க. இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்னால் அதில் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஹாப்பியாக இருக்க முடியும், நல்ல சப்போர்ட் இருக்கும். ஹஸ்பண்டோட சப்போர்ட்டும் ஒய்ஃபோட சப்போர்ட் வந்து அந்த சப்போர்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு எல்லாமே ஒரு ஸ்டார்டிங் ஒரு ஸ்டெப்பாக வந்து நீங்கள் தான் இருப்பீங்க. ஸோ உங்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது. நீங்கள் லைட்டாக பாசிட்டிவாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை சுற்றி டபுள் த டைம் அந்த ரிலேஷன்ஷிப் பாசிட்டிவ் ஆகிடும். நீங்கள் லைட்டாக தான் நெகட்டிவாக இருக்கீங்க, ஒரு சின்ன சின்ன கோவம் வருதுன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பெரிய கோவத்தை உண்டு பண்ணும். அந்த மாதிரி இந்த ஸ்டார்டிங் இதே வந்து பாயிண்டே வந்து நீங்களாக தான் இருப்பீங்க. ஸோ அந்த லைட்டாக ஒரு பாசிட்டிவிட்டி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், சூப்பரான பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு ரிட்டர்ன் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் நல்ல வழிகாட்டுதலாக இருப்பீங்க உங்கள் கூட இருக்க மக்களுக்கு. ஸோ அந்த வழிகாட்டுதல் வந்து நீங்களே சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு வழிகாட்டிக்கிறதுக்கு தான் வந்து உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் நீங்கள் அடுத்தவங்களுக்கு வழிகாட்டுறதுல வந்து பர்ஃபெக்ட் பர்சனாக இருப்பீங்க. உங்களை தேடி நிறைய பேர் அட்வைசஸ் கேட்டு வருவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் நல்ல அட்வைசஸை கொடுங்க, அவங்க ரொம்ப அக்செப்ட் பண்ணி அதை எடுத்துக்குவாங்க. அது அவங்களுக்கு நல்லாவும் இருக்கும், சூப்பராக நீங்கள் கைட் பண்ணுவீங்க அடுத்தவங்களுக்கு.
ஓகே. இப்போ நம்பர் டூ நினச்சவங்களுக்கு பார்க்கலாம். நம்பர் டூ நினச்சவங்களுக்கு ஓகே. நம்பர் டூ நினச்சவங்களுக்கு ஃபினான்ஷியலி சூப்பராக இருக்குது, கை மேலே பணம், அதனால பணம்லாம் நல்லா வந்துடும், ஜாலி, இதை பார்க்கவே ஜாலியாக இருக்குது, அதனால உங்களுக்கு கண்டிப்பாக வரும் ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ பணம் ரிலேட்டடான கேள்விக்கு உங்களுக்கு டைரெக்டாக ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ பணம் வரவு இருக்குது, லோன் கேட்டிருந்தீங்கன்னா அது கிடைக்கும், வேறு யாட்டையாவது ஹெல்ப் கேட்டிருந்தீங்க பணத்துக்கு அப்படின்னா அது கிடைக்கும். ஸோ பணம் வந்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம், கைக்கு வந்து சேரும், நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருங்க, ஸ்ட்ராங்காக இருங்க, பணம் வந்து கண்டிப்பாக நல்லபடியாக வந்து சேரும். ஹெல்த் வைஸ் வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், ஏதாவது லைட்டாக கால்வலி, லைட்டாக கைவலி அப்படின்னு அப்படியே வரும், அப்புறம் போயிடும், அது பெரிய ப்ராப்ளமும் கிடையாது. அந்த பெயின் கூட உங்களுக்கு எதுக்காக வருது அப்படின்னா, நீங்கள் போட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்குவீங்க, அப்படி நடந்துருமோ, இப்படி நடந்துருமோ, இப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோ அப்படின்னு பல விதமான யோசனைகள் மைண்டு வந்து உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸே கொடுக்காது, ஓவர் திங்கிங், அப்படியே பயங்கரமான திங்கிங்கில் இருப்பீங்க. ஸோ அதை அப்படியே கொஞ்சம் சாஃப்ட் பண்ணிக்கோங்க, ரிலாக்ஸ்டாக இருங்க, அந்த திங்கிங்கை வந்து ஒரு பாசிட்டிவ் தாட்ஸாக வச்சுக்கோங்க, அதுவே போதும், அதுவே உங்களுக்கு வந்து இந்த ஹெல்த் ரிலேட்டட் விஷயம் ஒன்றுமே கொடுக்காது. ஏன்னா ஹெல்த் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கு, இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து அந்த மைண்ட் ஓவர் ஸ்ட்ரெஸ் எடுக்கிறனால வர பெயின்ஸ் தான், அது மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், குட்டி குட்டி ஸ்ட்ரகிள்ஸு, அது ஒன்றும் வீட்டில் வந்து எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தானே, அந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அதெல்லாம் வரும். அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு 4 days தான் இருக்கும், அதுக்கப்புறம் சரியாக போயிடும், அதுக்கப்புறம் ரொம்ப நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். அதனால அந்த பிரச்சனைகள்லாம் நினச்சி பயப்படவே தேவையில்லை. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து அந்த ப்ராப்ளம்லாம் இல்லைனாலும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி வரும், அந்த பாண்டிங் எப்படி வரும், ஸோ அதுக்குண்டான சின்ன சின்ன சண்டைகள் தான் வரும். மித்தபடி ஓவராலாக பார்த்தா சூப்பராக இருக்குது. உங்களோட குழந்தைங்க வந்து நல்லா படிப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல மதர், நல்ல அப்பா அந்த மாதிரி பொசிஷனில் வந்து இருக்க முடியும். அதே மாதிரி உங்களோட பேரண்ட்ஸ், இப்போ பசங்க பார்க்குறீங்கனாலும் பேரண்ட்ஸ், அந்த பேரண்ட்ஸு குழந்தைங்க, இந்த பாண்டிங் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். உங்களுக்கான நல்ல சப்போர்ட் வந்து உங்களோட பேரண்ட்ஸ் பசங்களுக்கு பண்ணுவாங்க, பசங்க பேரண்ட்ஸ்க்கு பண்ணுவாங்க, அது ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ மதர்லி கேரக்டர்லாம் வந்து இங்கே அருமையாக இருக்குது, இதை விட ஒரு பெட்டர் கார்டே இல்லைன்னு சொல்லலாம், அந்தளவுக்கு பாசிட்டிவான கார்டு தான் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. எமோஷ்னலி ரிலேஷன்ஷிப்பில் வந்து உங்களால் ஸ்மூத்தாக வந்து நல்லாவே கொண்டுட்டு போக முடியும். அந்த இப்போ வந்து குட்டி குட்டி ஸ்ட்ரகிள்ஸ் தான் இருக்குது, அந்த ஸ்ட்ரகிள்ஸ் வந்து பாண்டிங்கை தான் ஏற்படுத்துமே தவிர அது வந்து பெரிய பிரச்சனைகளெல்லாம் ஏற்படுத்த முடியாது. அந்த லவ்வை ஷோ ஆக்கக்கூடிய இது தான் இருக்கும். பொசிசிவ்னஸ், ரிலேஷன்ஷிப்பில் வந்து பொசிசிவ்னஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அதெல்லாம் நல்லா உங்களுக்கு அழகாக எடுத்துகிட்டு போயிடும். மித்தபடி நல்ல புதுசாக வந்து கிஃப்டிங், அதாவது என்ன சொல்கிறது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு சின்ன சின்ன பொருள்லாம் வாங்கி கொடுக்கறதுலாம் நல்லா இருக்குது. நீங்கள் புது ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வாரம் வந்து கண்டிப்பாக, நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா இந்த வாரம் அது கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிக்குவீங்க, புது ட்ரெஸ் வாங்கியே தீருவீங்க. ஓகே சூப்பர். நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே.
நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு படிக்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸ் இப்போது எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த டைம் பர்ஃபெக்டாக இருக்குது. அதனால் இந்த டைமை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க, டைமை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. டைம் போனால் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ டைம் வந்து வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. தேவையில்லாத கவலைகள்லாம் பண்ணுவீங்க அந்த ரிலேஷன்ஷிப்பில், தேவையில்லாத கவலைகள் அதெல்லாம் வந்து தேவையே இல்லாத ஒரு அது டைம் தான் வேஸ்ட் ஆகுது. ஸோ அந்த அந்த ரிலேஷன்ஷிப் டிஸ்டர்பன்சஸ் டிப்ரெஷன்ஸ் எல்லாம் இப்போ எடுக்கவே எடுக்காதீங்க. அது அது சரியாயிடும் இப்போ என்ன அப்படின்னு நினச்சிட்டு விட்டுருங்க. உங்களுக்கு பணம் வரவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையில் இருக்க பணம் சேஃபாக இருக்கும். கையில் இருக்க பணத்தை வந்து வெட்டி செலவாகிறதுக்கான சான்சஸ் இல்லை. உங்களுக்கு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் பெட்டராக இருக்கும். ஷார்ட் டேர்முக்கு வந்து பெரிய பிளானிங் பண்ணாமல் இருக்கிறது சேஃபு. டே ட்ரேடிங்லாம் பண்ணுறவங்க கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க. இதே லாங் டைம் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுலெலாம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்து உங்களுக்கு நல்லபடியாக கொடுத்துரும். பட் வெயிட் பண்ணணும், லாங் டைமில் வெயிட் பண்ணணும். மற்றபடி நல்ல க்ரோத் இருக்கும். பணம் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க லாங் டைமில் நல்ல க்ரோத் இருக்குது. பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதில் நல்ல க்ரோத் இருக்குது. அதுக்குண்டான பணம் உங்களுக்கு வர்றது இதெல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களோட பிஸ்னஸ் ஐடியாஸ்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அதனால் உங்களோட ஐடியாஸ்லேயே நீங்கள் போனீங்கனாலே ஓகே தான். உங்களோட ஹெல்த் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்னா நீங்கள் வந்து ஹெல்த்துக்கு ப்ரிகாஷன் வந்து எடுத்துக்கணும். அதாவது நம்ம பாட்டுக்கு ரிலாக்ஸாக இருப்போம்ல, அது வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருப்போம்ல, அந்த மாதிரி இல்லாமல் ஒரு வாக்கிங் போகிறதோ எக்ஸசைஸ் போகிறதோ டயட்டோ நீங்கள் வந்து எடுத்துக்கணும். ஏன்னா நீங்கள் இப்போ எடுத்துக்காமல் திடீர்னு ஏதாவது வந்ததுன்னா அப்புறம் அப்போ சொல்லுவாங்க டாக்டர் வந்து நீங்கள் இப்படிலாம் ஏன் பண்ணலை, நீங்கள் வந்து ஒரு எக்ஸசைஸ் கூட பண்ணலை அந்த மாதிரிலாம் சொல்லிடுவாங்கள்ல. அதனால நீங்கள் ப்ரிகாஷனாக இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஹெல்த்துக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, எதுவுமே பண்ணலைன்னா தான் பிரச்சனை. அதனால வந்து ஒழுங்காக இப்போ ஒரு ப்ராப்பராக வந்து இவ்வளோ வந்து நம்ம தண்ணி குடிக்கணும், இவ்வளோ வந்து சாப்பிடணும், இந்த டைமுக்கு சாப்பிடணும், அதை வந்து உங்களோட ஹெல்த்தில் அந்த ரொட்டீனை வந்து ப்ராப்பர் பண்ணிக்கோங்க. ஸோ அதை ப்ராப்பர் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஹெல்த் கண்டிஷன்ஸில் எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, எந்த ப்ராப்ளமே இல்லை உங்களுக்கு. அதுதான் இது என்னன்னா என்ன சொல்கிறது, உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் உடம்புக்குள்ளே மறைஞ்சிட்ருக்கு, அது வந்து வெளியே எப்போ வரும்னு இருக்கும், அதுக்காக வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ப்ரிகாஷன்ஸ் பண்ணிக்கிறது. ஸோ அப்போவே நீங்கள் இப்படி பண்ணியிருந்தீங்கன்னா வந்து இந்த பிரச்சனை இப்போ இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்காக இல்லை டாக்டர் ஏதாவது உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருந்திருந்தாங்க அப்படின்னா அதை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மட்டும்தான் உங்கள் வேலை. அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபஸ்ட்டு இருக்காது, உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். கொஞ்சம் லேசினஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அந்த லேசினஸ்ஸை வந்து கொஞ்சம் பிரேக் பண்ணிட்டு உங்களோட ஹெல்த் கண்டிஷன்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அதில் ஒன்றும் ப்ராப்ளமேட்டிக்காலாம் ஒன்றும் பெருசாக இல்லை, பட் அந்த லேசினஸ்ஸை குறைக்கணும். மித்தபடி எல்லாமே நல்லாயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் வந்து மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டைம்லி ரீடிங் வர்றதுக்காக. ஓகே, தேங்க்யூ.